ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து கிறிஸ்மஸ் ஈவினிங், எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ். நம்ம 5 o'clock ஆயிருக்கு, ஈவினிங் ஆயிடுச்சு, ஸோ எல்லாம் இருட்டாயிருச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ஸ்ட்ரீட் பார்க்க போகிறோம். நீங்கள்லாம் ஸ்ட்ரீட்டில் இந்த வீட்டிலலாம் எப்படியெல்லாம் டெக்கரேட் பண்ணிக்கிறாங்க, கிறிஸ்மஸ் டேக்கு எப்படி செலப்ரேட் பண்ணுறாங்க, நம்ம எப்படி தீபாவளிக்கு எல்லாம் வீட்டிலலாம் டெக்கரேட் பண்ணி செலப்ரேட் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி இங்கே எப்படி டெக்கரேட் பண்ணி எல்லாம் செலப்ரேட் பண்ணுறாங்கன்னு ஒரு ஸ்ட்ரீட் வியூவை காமிக்க போகிறோம். ஆக்சுவலி நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோன்னா, கிறிஸ்மஸ் ஈவ் அன்றைக்கி போய் கிறிஸ்மஸ்க்கெல்லாம் எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, எப்படியெல்லாம் டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க, அந்த ஸ்ட்ரீட் வியூ தான் பார்க்கலான்னு போயிருந்தோம். ஆனால் நாங்கள் என்ன தப்பு பண்ணிட்டோம், சீக்கிரமாக வந்துட்டோம், வெளிச்சம் இன்னும் இருந்ததுனால இங்கே என்ன டெக்கரேட் பண்ணிக்கிறாங்கன்னு அந்த வெளிச்சத்தில் ஒன்றுமே தெரியல. சில வீட்டில் இன்னும் லைட்டிங்ஸ் எல்லாம் எதுவுமே ஆன் பண்ணியிருக்கல, சில வீட்டில் ஆன் பண்ணியிருந்தாலும் அந்த வெளிச்சத்தில் ஒன்றுமே தெரியல. சில வீட்டில் அழகழகாக டால் மாதிரியெல்லாம் லைட்டிங் செட்டப் பண்ணி இருந்தாங்க, அதுவும் அந்த வெளிச்சத்தில் அவ்வளோன்னு சரியாகவே தெரியல. ஆனால் அதனால தான் நாங்கள் அந்த கிறிஸ்மஸ் டே அன்னைக்கு ஈவினிங் நல்லா டார்க்காக அந்த மேலே போய் சுற்றி பார்த்தோம், செம்மையாக தெரிஞ்சு. நீங்களே பாருங்களேன் எப்படி தெரியுதுன்னு. ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா யாருமே இருக்கல, ஏன்னா வெளியே ரொம்ப கோல்டாக இருந்துச்சு. எல்லாம் வீட்டுக்குள்ளே இருந்து ஃபேமிலி கெட் டுகெதர் பண்ணி எல்லாம் செலப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து எங்களுக்கு அட்வான்டேஜாக இருந்தது, ஏன்னா நாங்கள் அடுத்தவங்க வீட்டை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தனால கொஞ்சம் ஷையாக ஃபீல் ஆகிட்டு இருந்தது. யாராச்சும் பார்த்தாங்கன்னா என்னாச்சும் சொல்லுவாங்களோ, அதோட பயமாக இருந்துகிட்டு இருந்தது. ஸோ இது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் அந்த ஸ்ட்ரீட் வியூவை என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து லைட்டிங் செட்டப் போட்டு நல்லா அழகா டெக்கரேட் பண்ணி வெளியே தெரியற மாதிரி எல்லாம் வச்சிருந்தாங்க. ஈவன் சில வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த லைட்டிங் செட்டப்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க, பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு நடந்துட்டு போயிட்டு இருந்தோம், ஆனால் எங்களுக்கு போர் அடிச்சுட்டு இருந்தது. ஸோ ஏதாச்சும் ஃபன்னாக பண்ணலாமேன்னு தோணுச்சு. ஸோ இவ்வளோ எல்லாம் டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்கல்ல, அதுக்கு ஏதாச்சும் மார்க்கிங் கொடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நாங்கள் எந்தெந்த வீடெல்லாம் டெக்கரேட் பண்ணியிருக்கோ அந்த வீட்டுக்கெல்லாம் சில மார்க்கிங் எல்லாம் கொடுத்தோம் ஒரு ஃபன்னாக. நீங்களே பாருங்களேன் நாங்கள் கொடுத்த மார்க்கிங் எல்லாம் ஓகேவா இல்லையான்னு. வச்சிருக்காங்கடா பலூன் மாதிரி ஏதோ வச்சிருக்காங்கன்னா ஒண்ணும் தெரியல. இது வந்து நத்தை, இங்க ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, என்னன்னு தெரியல. முயல் அது வந்து ரெயின்டியர்.
வர ஒரு ரெயின்டியர் அதுக்கு 6 எதுக்கு அதுக்கு தானே ஒன்றும் இல்லையே அவ்வளோதான் ஜஸ்ட்டு ஃபைவ் கொடுக்கலாம்னு பார்த்தா சரி ஓகே 6 வீட்டுக்கு கூற மாதிரிலாம் போட்டுருக்காங்க ஸோ நாலு 6 அதுக்கும் அதே தான் அது 6 தான் வீட்டுக்கு ஃபை கொடுக்கணும் அங்கே உள்ள பார்த்தீங்க உள்ள பார்த்தீங்களா கிறிஸ்மஸ் ட்ரீ சைடு வாக்கெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க இல்லை நம்ம பக்கத்து விட்டு எட்டி பார்க்குறோம் பக்கமே இல்லாமல் பக்கத்து விட்டாலாம் எட்டி பார்க்குறோம் கிறிஸ்மஸ் தாத்தா கிறிஸ்மஸ் தாத்தா கிறிஸ்மஸ் தாத்தா எங்க கிறிஸ்மஸ் தாத்தா அது அங்க அதோ வீட்டை பாதுகாக்கிறதுக்கு இதுக்கு ஒரு 5 அந்த வகை டெக்கரேஷன்ஸ் இல்லை இதுக்கு இதுக்கு ஒரு 7 கொடுக்கலாம் ஆக்சுவலி நாங்கள் இதே பிளேஸ்க்கு வந்து நேற்றே வந்திருந்தோம் அந்த டைம் வெளிச்சமாக இருந்தனால லைட்டெல்லாம் எதுவுமே ஆன் பண்ணியிருக்கல ஸோ இங்கே என்ன டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்கன்னு கூட ஒன்றுமே சரியாக தெரியல ஆனால் அதே நைட் டைமில் போய் பார்த்தோம் செம்மையாக தெரிஞ்சது அனிமல்ஸ் மாதிரியெல்லாம் ரொம்ப டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க ஸ்டாரு அந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எல்லாம் செட் பண்ணியிருந்தாங்க செம்மையாக தெரிஞ்சது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் டே டைமுக்கும் நைட் டைமுக்கும் பார்க்குறதுன்னு இதிலே தெரிஞ்சுக்கலாம் இதுக்கா இதுக்கு 5 இதுக்கு 8 கொடுக்கலாம் நிறையா பண்ணியிருக்காங்க தீம் மாதிரி வச்சுருக்காங்க மிஷின்லாம் இல்லை புகை போட்டிருப்பாங்களோ யாருமே சென்டர் இல்லைங்க இதுக்கு 5 தான் இதுக்கும் 5 இதுக்கு 5 ஓகே உள்ளே தான் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க வெளியே ஜன்னல் அதுக்கு என்ன பார்க்குற அதுக்கு 5லாம் 4 கொடுக்கலாம் 5 ஒன்றுமே இல்லை 4 தான் வேற கம்மி தான் இதுக்கு ஒரு 5 மார்க்ஸ் கொடுக்கலாமா கம்ப்யூட்டர்லாம் யூஸ்
கம்ப்யூட்டர்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே இதுக்கு ஒரு ஃபைக் எடுக்கலாம், நிறைய லைட் போட்டுக்கலாம். வீட்டுக்குள்ள யாரோ அவசர அவசரமா ஓடி போனாங்க. என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? வீடியோ எடுத்துட்டு இருந்தோம்ல, அப்படியே வெளியே கை விட்டு விட்டு கை விட்டு கைய வந்து ஃப்ரோஸ் ஆயிடுச்சு. குளிர் காஞ்சிட்டு இருக்கேன். நம்ம ஊர்ல எப்படி குளிர் காயிருமா? அப்படியெல்லாம் குளிர் காய முடியாது. இங்க அடுப்புல குளிர் காஞ்சிட்டு இருக்கிறேன். இப்ப சாரும் குளிர் காஞ்சிட்டு இருக்காரு. இந்த இப்ப வந்து நீங்க பாத்தீங்களா எப்படி இங்க கிறிஸ்மஸ் வந்து செலிப்ரேட் பண்றாங்கன்னு. ஈவன் இந்த லைட்டிங்ஸ் எல்லாம் டில் நியூ இயர் வரைக்கும் இருக்கும், அப்புறமா ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ கிறிஸ்மஸ் டே எப்படி இருந்துச்சு, ஸ்ட்ரீட் வியூ எப்படியெல்லாம் இருந்துச்சு, எப்படியெல்லாம் டெக்கரேட் பண்ணி செலிப்ரேட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கல்ல. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள்.